ஜெனிவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 37வது கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இலங்கைக்கு எதிரான சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறையை வலியுறுத்தியும் மன்னாரில் கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்து பெறும் போராட்டம் இன்று வெள்ளிக்கிழமை மன்னார் நகரில் மேற்கொள்ளப்பட்டது. சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழுவின் மாவட்ட ஏற்பாட்டு குழு தலைவர் அந்தோணி சகாயம் தலைமையில் குறித்த கையெழுத்து போராட்டம் ஆரம்பமானது. சர்வதேசத்தின் உதவி எங்களுக்கு தேவை என்ற ரீதியில் நாங்கள் சர்வதேசத்தை நாடி நிற்கின்றோம். அதே நேரத்தில் இன்றோடு இலங்கை அரசாங்கம் ஜெனிவாவில் 2 வருட காலம் அவகாசம் கேட்டு இன்றைக்கு 1 வருட காலம் பூர்த்தியாகின்ற நிலையிலும் தற்பொழுது ஜெனிவாவை ஏமாற்றுவதற்காக இலங்கை அரசாங்கம் மீண்டும் ஜெனிவாவில் ஒன்று கூடி திரண்டு நிற்கின்றார்கள். அதை இன்னும் காலம் கடத்துவதற்காக அவர்களுடைய செயற்பாடு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் காணாமல் போனவர் சார்பாகவும் அரசியல் கைதிகள் சார்பாகவும் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் வேண்டும் என்ற வலியுறுத்தலில் நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மாவட்டங்களில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை திரட்டுவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்றோம். அத்தோடு இன்று மன்னார் மாவட்டத்தில் நாங்கள் காணாம போனவர்களும் அரசியல் கைதி உறவினர்களும் பொதுமக்கள் மன்னார் பஜார் வீதியில் கையெழுத்தை திரட்டுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுடைய முழு முயற்சியும் முழு நோக்கமும் தமிழ் மக்களுடைய ஆசையும் சர்வதேச விசாரணை மட்டும் என்பதை நாங்கள் இன்று உறுதிபட கூறிக்கொள்கின்றோம். இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மற்றும் கடத்தப்பட்டவர்களின் உறவினர்கள், அரசியல் கைதிகளின் உறவினர்கள், பொதுமக்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்துக்களை இட்டனர். எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று சொல்ல வேணும் என்று சொன்னதுக்காக நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். மன்னார் மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலேயும் கையெழுத்து வேண்டியிருக்கோம். கையெழுத்து போராட்டம் என்று சொல்லி மன்னார் மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். காணாம போன பிள்ளைகளின் பெற்றோர் என்ற முறையில் நான் இதில் நிற்கிறேன். மற்றது அரசியல் கைதிகள் போரினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று தெரிய வேணும். இந்த இலங்கை அரசாங்கம் இதுவரையும் எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று சொல்லவும் இல்லை. நாங்கள் எவ்வளவோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்தும் அதை கணக்கில் எடுக்கவும் இல்லை. எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேணும் காக இன்றைக்கு நின்று நாங்கள் கையெழுத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.